ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா கதைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் நிம்மதியாக இருக்கின்றீர்களா? அதாவது, நான் அமைதி வடிவில் உள்ள ஆத்மா. அமைதியே எனது சுய தர்மம். நான் அமைதி தேசத்தை சேர்ந்தவன். ஒவ்வொரு நொடியும் இந்த வடிவத்தின் நினைவில் இருங்கள். அப்போது உங்கள் ஒவ்வொரு செயலும் உணர்வும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் மாறும். இதற்கு வாய் மௌனத்துடன் மனம் அமைதியையும் அனுபவிக்க வேண்டும். மேலும், மனதை அமைதிப்படுத்த ஒருவர் உடலிலிருந்தும் உடலின் உலகம் மற்றும் அது தொடர்பான விஷயங்களிலிருந்தும் தூண்டிக்க வேண்டும். நீங்கள் இந்த வடிவத்தின் நினைவில் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றீர்களோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக மாறுவீர்கள். இந்த அமைதி உங்கள் பலமாக மாறும். இதனால் உங்கள் எல்லா வேலைகளிலும் எளிதாக வெற்றி பெற முடியும். ஏனெனில், அமைதியான வடிவில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் நீங்கள் அமைதியான வடிவில் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் வெற்றியானது வழிவகுக்கும். அதே சமயம், அனைத்து குணங்களும் அமைதியின் தரத்தில் அடங்கியுள்ளன. நான் குழப்பத்தில் இருக்கின்றேனா? சிறு வயதினரை போல் உங்கள் மனதில் குழப்பம் ஏற்பட்டால் உங்கள் அமைதியான வடிவத்தில் உங்களை நிலை நிறுத்தி உங்கள் தந்தையிடம் சென்று உட்காருங்கள். இந்த அமைதியின் ஒளியின் கதிர்களை நீங்களே உணர்ந்து அவற்றை சுற்றிலும் பரப்புங்கள். இந்த கதிர்கள் சுய சேவை மற்றும் உலக சேவையை செய்யும். உங்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள். மன அமைதி என்பது உயர்ந்த தூய்மையான எண்ணங்களை மட்டுமே குறிக்கின்றது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் தூய வடிவில் நிலை பெறுவீர்கள். அப்போது சூழ்நிலையும் அமைதியாகி உங்களை சுற்றியுள்ள சூழலும் அமைதியடையும். 100% கவனம் செலுத்தி பயிற்சியை தீவிரமாக அதிகரித்து கொண்டே இருங்கள். இந்த பயிற்சியானது பின்னர் உங்களையும் உங்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆத்மாக்களையும் காப்பாற்றி ஒவ்வொரு அசைவிலிருந்தும் உங்களை காப்பாற்றி உங்களுடைய இலக்கை அடைய செய்யும். இன்றைக்கான புருஷார்த்தம் கமெண்ட்ரி வடிவில், என் சுயமெல்லாம் உயர்ந்த சிவதந்தை என்னுடையவராகிவிட்டார். அவர் என்னுடன் இருக்கின்றார். நான் சிவ பாபாவின் தில்ரூபா குழந்தை, உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு சுழற்சியிலும் வெற்றி பெறுகின்றேன். வெற்றி என்பது என் பிறப்புரிமை. நான் சிவனின் ஆத்மாவின் மணமகள். நான் வலிமையான முயற்சி செய்பவள். என் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணங்களோடு என் புத்தியை மும்முரமாக வைத்திருக்கின்றேன். பலவீனமான எண்ணங்கள் சிறிதளவு கூட என் மனதினுள் நுழையவிடாத வண்ணம் பாதுகாத்து கொள்கின்றேன். உயர்ந்த சிவதந்தைதானே துணையாகவும் இருக்கின்றார். அவர் துணையாக இருக்கும் குழந்தைகள் என்றால் அந்த குழந்தைகளிடம் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்! ஆகா, அதிக நம்பிக்கை அதிக போதை.
அதிக போதை அதிக மகிழ்ச்சி. குழந்தைகளாகிய நாங்கள் சிவ தந்தையுடன் நடனமாடுகின்றோம், பாட்டு பாடுகின்றோம். ஓம் சாந்தி.